அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இந்தியா, அதாவது நவீன கால இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக், அதாவது காங்கிரஸுக்கு முன் தோன்றிய அமைப்புகள், அதாவது ஐஎன்சி அப்படிங்கிறது 1885 தொடங்கியிருக்கும். அந்த இந்திய தேசிய இயக்கம் இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான அமைப்புகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன், பட் அதில் வந்து சில அமைப்புகளை வந்து கொடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே காங்கிரஸ் கட்சி இருக்குங்களே, அதாவது காங்கிரஸ் இயக்கம் அது வரத்துக்கு முன்னாடி இருந்த முக்கியமான அமைப்புகளை குயிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தோன்றிய முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு, அதாவது இந்தியாவில் தோன்றிய முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அது அப்படின்னா, அது பங்க பாஷா பிரகாசிகா சபா. பங்க பாஷா பிரகாசிகா சபா அப்படிங்கிறது 1836 ராஜாராம் மோகன் ராய் இருக்காருங்கள, அந்த ராஜாராம் மோகன் ராயுடைய ஆதரவாளர்களால் தொடங்கப்பட்ட ஒரு சபா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பங்க பாஷா பிரகாசிகா சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1836 ராஜாராம் மோகன் ராய் ஆதரவாளர்களால் தொடங்கப்பட்டது, சரிங்களா. இதுதான் இந்தியாவில் தோன்றிய முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு. இதனைத் தொடர்ந்து வங்காளத்தில் இருக்கக்கூடிய நில சுவாந்தார்கள், அதாவது பெங்காலில் இருக்கக்கூடிய ஜமீன்தார் எல்லாருமே சேர்ந்து ஒரு அசோசியேஷனை தொடங்கியிருப்பாங்க, அதுதான் வங்காள நிலச்சுவாந்தார்கள் சங்கம். இது 1837 நவம்பர் 12 தொடங்கியிருப்பாங்க, சரிங்களா. இந்த வங்காளத்தில் இருக்கக்கூடிய நிலச்சுவாந்தார்கள் ஜமீன்தார் வந்து ஒரு அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே அசோசியேஷனை லண்டனில் ஒருத்தவங்க தொடங்கியிருப்பாங்க, அதாவது வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் தொடங்கியிருப்பாங்க. வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் லண்டனில் தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவர் வந்து தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் இதனுடைய கிளை தான் மெட்ராஸ் மக்கள் சங்கம், 1852 பிப்ரவரி 26 தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய தலைவர் ஏகாம்பர முதலியார். இதனுடைய உறுப்பினர்கள் தான் லட்சுமி நரசு செட்டி, ஆழ்வார் செட்டி, சடகோப்பச்சாரியலு, அப்பாசாமி பிள்ளை, வீரபெருமாள் பிள்ளை இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான், இதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அது பாதியிலே கட் ஆகிடுச்சு, அதனால் இப்போலேருந்து தெளிவாக கவனிச்சிங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஐஎன்சி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாம்பே அசோசியேஷன், அதாவது பம்பாய் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 1852 ஆகஸ்ட் 26 தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதரான தாதாபாய் நவ்ரோஜியால் தொடங்கப்பட்ட ஒரு சங்கம் தான் பம்பாய் சங்கம், பாம்பே அசோசியேஷன். 1852 ஆகஸ்ட் 26 தொடங்கினுச்சு. இந்த இயக்கத்தை முன்மாதிரியாக கொண்டு தான், இந்த இயக்கத்தை முன்மாதிரியாக கொண்டு உருவானது தான் பூனா சர்வஜனிக் சபா. இந்த பூனா சர்வஜனிக் சபா எப்போ உருவானுச்சு, 1867 உருவானுச்சு. இதை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனா சர்வஜனிக் சபையை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், அதாவது எம்ஜி ரானடே, ஓகேங்களா. மகாதேவ் கோவிந்த் ரானடே தான் தொடங்கியிருப்பார். இதில் உள்ள மிக முக்கியமான உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட குருவான கோபாலகிருஷ்ண கோகலே, அதுக்கப்புறம் பாலகங்காதர திலகர் இதில் வந்து இருந்திருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்கான் ரீஜியன் இருக்குங்கள, தக்காண பகுதியில் சுதேசி இயக்கத்தை தோக்கியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனா சர்வஜனிக் சபை தான். பூனா சர்வஜனிக் சபா வந்து 1867 எம்ஜி ரானடே அவர்களால் தொடங்கப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் தக்காண பகுதியில் சுதேசி இயக்கத்தை துவங்கிய சபை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனா சர்வஜனிக் சபை தான், சரிங்களா. அப்போது பாம்பே அசோசியேஷனுடைய பாம்பே அசோசியேஷன் பம்பாய் கழகத்தை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த பூனா சர்வஜனிக் சபை, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போகும், என்ன அப்படின்னா, அடுத்து 1875 டிசம்பர் 23 இந்தியா லீக் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியா லீக் அப்படிங்கிறது 1875 டிசம்பர் 23 சிசிர்குமார் கோஷ் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த லீக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லீக் 1875 டிசம்பர் 23 உருவாக்கப்பட்ட
இயக்கம், அதாவது சங்கம் தான் இந்தியாஸ் லீக் அப்படிங்கிறது 1875 டிசம்பர் 23 சிசிர்குமார் கோஷ் வந்து தொடங்கியிருப்பார். அதனை தொடர்ந்து இந்தியாஸ் அசோசியேஷன் இந்தியா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேர் தான், கொஞ்சம் தான் மாற்றம் இருந்திருக்கும். ஆனால் இந்தியா அசோசியேஷனை எந்த வருடம் தொடங்கியிருப்பாங்கன்னா 1876 ஜூலை 26 1876 ஜூலை 26 சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து தொடங்கியிருப்பார். சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களால் தொடங்கப்பட்ட அசோசியேஷன் தான் இந்தியாஸ் அசோசியேஷன். 1876 ஜூலை 26 தொடங்கியிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி, இந்த இந்தியாஸ் அசோசியேஷனுடைய முதல் கூட்டம், முதல் மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1883 கொல்கத்தாவில் நடந்திருக்கும். முதல் மாநாடு 1883 கொல்கத்தாவில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாம்பே ராஜ்தானிக் அசோசியேஷன் இது 1885 ஜனவரி 31 தொடங்கியிருப்பாங்க. பாம்பே ராஜ்தானிக் அசோசியேஷனை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி மற்றும் ஃபெரோஷா மேத்தா தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, 1852 பிப்ரவரி 26 மெட்ராஸ் மக்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சது இல்லையா, அது 1884 மே 16 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இதனுடைய தலைவர் ரங்கையா நாயுடு மற்றும் அனந்தச்சரியலு, அது இல்லாமல் வீர ராகவாச்சாரியார், இவங்க எல்லாம் இணைந்து தான் சென்னை மகாஜன சபை 1884 மே 16 அன்று அவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.